உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் ஷேர் பண்றேன். என்னன்னா நம்ம 50k ரீச் பண்ணப்பி சரி 100k ரீச் பண்ணப்பி சரி ஒரு Q&A question answers வீடியோஸ் வந்து நம்ம போட்டோம் இல்லையா. இப்போ 150k ரீச் ஆகி போயிட்டு இருக்கோம். இந்த டைம்லயே வந்துட்டு ஒரு Q&A questions வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ உங்களுக்கே தோணிருக்கும் கோம்ஸே இந்த கொஷின் அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தனி போஸ்ட் வந்துட்டு நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து போடுறேன். அந்த போஸ்ட்டு கீழே கூட வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு தோன்ற எல்லா கொஷினும் நீங்கள் அதில் வந்து கேட்கலாம். நான் வந்துட்டு செலக்டிவாக எடுத்து வந்துட்டு 50k செல்லுக்காக நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்குலாம் நான் அந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்தனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 year 1 month வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ பெருசாக அப்படியே வளவலன்ட்டுலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒரு 5 points வந்துட்டு ஓவரால் வீடியோவும் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ அகெயின் வந்து நான் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுவேன்னா மாட்டேன்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன், ஹேர் ரீ க்ரோத் ஆகுதா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருக்கும்ல, இது எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலேயே வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, கெரட்டின் பெஸ்ட்டாக ஸ்மூத்தனிங் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்மூத்தனிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். கெரட்டின் வந்துட்டு ஜஸ்ட் அப்போதைக்கு உங்கள் ஹேர் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் கொடுத்துட்டு அதோட வேலையை முடிச்சுக்கும். பட் ஸ்மூத்தனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். அதாவது ரொம்ப கேர்லி ஹேர் பீப்பிள் இருக்குங்க, வேவி ஹேர் அடங்கவே முடியலப்பா என் ஹேர் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஸ்மூத்தனிங் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, யாரெல்லாம் வந்துட்டு ஸ்மூத்தனிங் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஹேர் நல்லா பவுன்ஸியாக நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நீங்கள் கெமிக்கல்ஸ் போட்டு அயனிங்லாம் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஹேர் அப்படியே கொஞ்சம் அடர்த்தி கம்மியாகி நல்லா மெலிஸாக இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மெலிஸான ஹேர் தான் இருக்குது ஆரம்பத்திலே, நான் போய் வந்துட்டு ஸ்மூத்தனிங் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப மெலிஸாக தெரியும். அதனால் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா அடர்த்தியான ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணால் கூட அந்த அடர்த்தி வந்துட்டு கம்மியான மாதிரி தெரியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப புசு புசுன்னு இருக்கும் ஃப்ரீ ஹேர் விட்டாலே. ஒன் ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு புசுன்னு இருந்ததெல்லாம் அப்படியே அடங்கி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக நீட்டாக இருந்தது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டாகவே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு ஹேர் வந்துட்டு ரொம்ப மெலிஸாக இருக்குன்னா ஸ்மூத்தனிங் கெரட்டிங் ஸ்ட்ரைட்னிங் எது பக்கமும் நீங்கள் வந்து போகவே கூடாது. ஹேர் ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு தெரியாது, ஓகே ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஸ்மூத்தனிங் பண்ணால் ஹேர் நல்லா நீட்டாக இருக்குது, எந்த ஹேர் ஸ்டைல் வேணால் போட்டுக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இருக்கிற அடர்த்தியோட ரொம்ப கம்மியாக இருக்கே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற ஆளுங்களும் இருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து சொன்னேன். இல்லை சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே அப் டு யூ தான், உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமாயர்த் பிராண்டில் வந்துட்டு ஸ்கின் இலுமினேட் ஃபேஸ் சீரம், அதுக்கப்புறம் வைட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தா நீங்க நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் டெய்லி க்ளோ ஃபேஸ் கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா உங்க ஸ்கின்ல நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின் கொலாஜனை வந்து நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அண்ட் யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால எதாவது ஆகிருமா அந்த மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் இதில் டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா சன்னில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி டர்மரிக். ஸோ வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலாஜனை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். டர்மரிக்கில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால உங்களுடைய டல்னஸ் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நேச்சுரலான ஒரு ரேடியன்ஸ் கிடைக்கும். ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்றது மட்டும் இல்லாம பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து சூட்டபிள் தான். ஸோ மாமாயர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமாயத்தில் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தே வில் லிங்க் யூர் ஆர்டர் ஆன் தர் வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் 2025 வந்துட்டு 1 million trees வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாமாயர்த் வெப்சைட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள் லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். மாமாயர்த் ஆப் அண்ட் வெப்சைட்லேயே இந்த கூப்பான் கோட் வந்துட்டு வேலிட் தான், வேணும்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாயிண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 100% ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்போனா நீங்கள் கரெக்டாக கேர் எடுத்து பார்த்துக்காதப்ப ரொம்ப நார்மலாக கொட்டுற முடியோட ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி கேர் எடுத்து பார்த்துப்பீங்களோ அதோட அதிகமாக, அதாவது டபுள் மடங்கு வந்துட்டு நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ண வேண்டிய கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கொட்ட ஆரம்பிச்சிடும் ரொம்ப நிறையா. ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிறதோட டபுள் மடங்கு வந்து நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி 2 times வந்து நல்லா ஆயில் பாத் எடுத்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஹேர் நல்லா ஹெல்தியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ once smooth you pannitingna 15 days coconut oil hair wash so smoothing panni 2 to 3 days hair wash hair mask 15 days time double boiling method oil castor oil mix scalp massage hair wash hair mask coconut milk scalp hair apply so smoothening thought step by step point number 4 again smoothening yes no confusion state. ஏனா இப்ப எனக்கு நல்ல முடி வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்கேல்ப்ல இருந்து வளர முடி பாத்தீங்கன்னா கர்லியா தான வளரும் இங்க எல்லாம் எனக்கு நல்ல ஸ்ட்ரைட்டனா இருக்கு இல்லையா உங்களுக்கு வீடியோஸ்ல தெரியல நல்ல மண்டைய பிரிச்சு காட்டنا நல்ல மண்டைய நல்ல பிரிச்சு காட்டنا தெரியும் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேவி வேவியா இருக்கும் இங்க எல்லாம் நல்ல ஸ்ட்ரைட்டனா இருக்கும் எனக்கு சோ நல்லா முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் again ஸ்மூத்தனிங் பண்ணுவேன் அப்பதான் பார்க்கிறதுக்கு நீட்டாவே இருக்கும் பண்ணிட்டு கீழ நல்லா ட்ரிம் பண்ணிரலாம் அப்படின ஒரு ஐடியால நான் இருக்கேன் ஸ்மூத்தனிங் பண்ணி ஒரு 4 months கிட்ட எனக்கு எந்த அவ்வளவா ஹேர் ஃபால் இஷ்யூஸ்லாம் வரல அதுக்கு அப்புறம் தான் 2 months ஹெவியான ஹேர் ஃபால் எங்க நான் இருக்கறனோ அந்த இடம் எல்லாமே முடிமுடியா தான் இருந்துட்டது ஏன்னா அந்த 2 months பாத்தீங்கன்னா நான் ஒழுங்காவே கேர் எடுத்து பாத்துக்கல அது ஏமால தான் மிஸ்டேக் ப்ராப்பரா ஆயில் அப்ளை பண்ணனும் ஆயிலும் அப்ளை பண்ணல ஆயில் பாத் எடுக்கணும் வீக்லி ட்வைஸ் அதுமே நான் எடுக்கல அதே மாதிரி ஹேர் மாஸ்க் எதுவுமே நான் போடவே இல்ல அப்படியே வேறனா மாசத்துல அந்த டைம்ல மாசத்துல நான் 2 நாள் தான் தலைக்கு எண்ணெய் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது முடி கொட்றதுல தப்பே இல்ல ரெகுலரா இந்த விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் நல்லா mix பண்ணி நல்லா ஆயில் பாத் பண்ணதான் எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூஸே கம்மியாச்சு நிறைய ஹேர் மாஸ்க்லாம் போடணும்லாம் இல்ல வாரத்துக்கு 2 தடவை இந்த விளக்கெண்ணை நல்லெண்ணெய் அப்படி இல்லனா கோகனட் ஆயிலோட இந்த கேஸ்டர் ஆயில் நல்லா mix பண்ணிட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது பண்ணாலே 100% ஷூரா சொல்றேன் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் கன்ஃபார்ம் hair fall issues control ஆகும் இது ஸ்மூத்தனிங் பண்ணவங்க தான் பண்ணனும் இல்ல எல்லாரும் பண்ணலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப hair fall issues வருதோ இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ ஸ்மூத்தனிங் ஓட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங் பிரைஸ் 6000 ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுவும் இல்லாம லெந்த் வைஸ் காஸ்ட் வேரி ஆகும் சோ உங்களுக்கு இவ்ளோ தூரம் இருக்கு அப்படினாலே உங்களுக்கு 6000 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்ல இல்ல ஏன் லெந்த் அளவே இருக்கு அப்படினா நான் பண்ண பார்லர்ல 14000 something வாங்குனாங்க எனக்கு இந்த காஸ்ட்க்கு நான் ரிக்ரெட்லாம் பண்ணவே இல்ல வொர்க் ஃபார் மணியா தான் இருந்தது ஏனா அத எனக்கு பண்ண அந்த 4 பொண்ணுங்களும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் பார்த்து பொறுமையா தான் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இதே சென்னை பெங்களூரா இருந்துச்சுன்னு வைங்களேன் டபுள் மடங்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஊரா இருக்கனால கொஞ்சம் இதுவே அதிகம் தான் இருந்தாலும் சோ 14000 அதிகம் தான் பட் நான் மத்த ஊரோட நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டாங்க லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நான் ரிக்ரெட் பண்றேனா ஏன்டா ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணனும் ஒரிஜினல் ஹேர்லயே இருந்திருக்கலாமே அப்படிட்டு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சுன்னா நெவர் இப்ப வரைக்குமே நான் ஏன்டா ஸ்மூத்தனிங் பண்ணோம் அப்படினு நான் ஃபீல் பண்ணல ஏன்னா எனக்கு இந்த ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா நான் ஹேர் பேக் போட்டு கேர் பண்ணி நான் பார்த்துப்பேன் எனக்கு செல்ஃப் கேரிங் ரொம்ப பிடிக்கும் ஹேர் பேக் போடுறது கேர் பார்த்துக்கிறது அது வீடியோ எடுத்து போடுறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இப்போ வரைக்குமே ஐயோ நம்ம ஒரிஜினல் ஹேர் போயிடுச்சு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட வரி பண்ணிக்கவே இல்லை ஸோ இப்போ இருக்கிற ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருக்கு எனக்கு ஹீர் பெயின் டேண்ட்ரஃப் இதெல்லாம் இல்லாம இருந்தாலே பர்ஃபெக்டா ஹேர் ஹெல்தியாவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஈர பெயின் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அப்படின்னா நான் இங்க இது ஆட் பண்ற பெருமத்தின் அப்படின்ற ஒரு பாட்டில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க 1 டைம் ஹேர் வாஷ் பண்ணாலே போதும் ஈர பெயின் எல்லாமே போயிடும் நான் அது டீடைல்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க பழைய ஹேர் பாத்தீங்கன்னா பின்னல் போட்டாலே அந்த அடர்த்தி இவ்வளோ மொத்தத்துக்கு வரும் நல்லா ஸோ இப்போ இருக்க ஹேர்ல நான் பின்னல் போட்டுனா கொஞ்சம் மொத்தத்துக்கு தான் வரும் நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரைட்னிங் பண்ணா அந்த அடர்த்தி கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ட்டு ஸோ எனக்கு இப்போ இருக்கிற ஹேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு ஒரு நிறைய பேர் நீங்க தான் ஃபீல் பண்ணீங்க அக்கா உங்க பழைய ஹேர் போயிடுச்சு அப்படின்ட்டு ரீசெண்டா கூட ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எனக்கு உங்க பழைய ஹேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன பண்றது அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஹேர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு பட் பழைய ஹேர் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனாலே எனக்கு அது எனக்குன்னு ஒரு பர்சனல் சாய்ஸ் இருக்கும் இல்லையா அதனால தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் ஒருத்தர் மூஞ்சிலையும் ஹாப்பினஸே இல்லை போச்சு போச்சு கெடுத்துட்டா எங்க அம்மாலாம் இதுக்கு மேல உனக்கு வளரவே வளராதுடி அப்படின்ற மாதிரிலாம் சண்டைக்கு வந்தாங்க பட் இப்பதான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த் எனக்கு கொடுத்துருக்கு அதாவது பட் ஏரியாவுக்கும் ரொம்ப கீழா ஹேர் வளர்ந்துருந்தது So smoothening ku hair growth ku pathina sambandhame illa neenga vandu nalla scalp main concentrate panni hair pack podradhu hair oil apply pandradhula panninga neengla kandipa endha oru scalp adnalume hair nalla valarada aarambikkum. Suppose ungalku edhu panniye varala appadina ungalku something unga body la edachi oru prachana irukla neenga nalla oru doctor poi paakradhu romba romba nalladhu. And இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்மூத்தனிங் பண்ணீங்க அப்படின்னா பார்லர்லேயே வந்துட்டு ஷாம்பூஸ், கண்டிஷனர், ஹேர் மாஸ்க் எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹேர் வாஷ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணனால தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹேர் லாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தனால நான் வந்து ஷாம்பூஸை வந்து மாற்றிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா மாமாயத்தோட ஆனியன் ஷாம்பூ இருக்கு இல்லையா, ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸையும் நான் வந்து காமிச்சிருக்கேன், நிறைய பேருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ மாமாஎர்த் ஷாம்பூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்னடா ஆயிலே போல அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஹேர் டைப் உங்கள் ஸ்கேல்புக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி ஷாம்பூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமாஎர்த் ஷாம்பு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து ரொம்ப டேண்ட்ரஃபாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு கிளியர் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிளியரில் வந்துட்டு சல்ஃபைட் இருக்கே, நீங்கள் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் வந்து செட் ஆகும், சில பேருக்கு வந்து செட் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குன்னா மட்டும் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக மாமாஎர்த் ஷாம்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிலே வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Bye bye.